இன்னைக்கு சீரணம் மட்டும் இல்லை, உன்னுடைய மெட்டபாலிசம், உன்னுடைய இம்யூனிட்டி, உன்னுடைய அதாவது நோய் எதிர்ப்பாற்றல், குறிப்பாக புற்றுநோய்கள் முதலான எதிர்ப்பாற்றல், மூளையினுடைய செயல்திறன், அத்தனைக்கும் உன் குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிற முடிவு இன்றைக்கி வந்துருச்சு. ஈரல் பழுதானால் கூட இன்றைக்கு வந்து நல்ல நிலையில் இருக்க ஒருத்தர் வந்து ஒரு ஈரலை தானமாக அவங்க குடும்ப உறுப்பினர் கொடுக்கலாம், இல்லை இறந்து போனவர் கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டிரான்ஸ்பிளான்ட் இன்றைக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? கேட்குறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பேர் ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஹெல்தியாக இருக்க இன்னொருத்தருடைய மலம், அந்த மலத்தை எடுத்து நோய்வாய்ப்பட்ட மனிதருடைய குடலுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க. எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னா, அடிக்கடி வயிற்றில் வரக்கூடிய நோய்கள், குறிப்பாக அந்த அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸும்பாங்க, அதெல்லாம் என்னென்னா குடலுக்குள்ள நல்லது செய்கிற பாக்டீரியாக்கள் எல்லாம் தொலைந்து போய் குடலுக்குள்ள அதிகமாக அழற்சி வரக்கூடிய நிலையில் நல்லது செய்கிற பாக்டீரியாக்களுடைய கூட்டத்தை வயிற்றுக்குள்ளே கொடுக்கணும். ஒரு லாக்டோபாசிலஸ் மட்டுன்னா ஒரு மாத்திரை போடலாம், ஏதோ ஒரு ரெண்டு மைக்ரோப்னா அதை மட்டும் கொடுக்கலாம். கோடிக்கணக்கான கூட்டம் உள்ளே இருக்குது, எப்படிடா அதெல்லாம் கொடுக்குன்னு யோசித்தப்ப, நல்லா ஹெல்த்தியாக உள்ளவருடைய மலத்தில் அந்த பாக்டீரியாலாம் இருக்குல்ல, அதை கொண்டு போய் குடலில் வச்சா என்ன அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி படி நல்லா ஹெல்த்தியாக இருக்க அவங்களுடைய மலத்தை எடுத்து இவன் குடலுக்குள்ளே வச்சான், பாக்டீரியா நல்லா வந்துச்சு, இவருடைய வயிற்றில் இருக்க நோய்கள்லாம் போச்சு. ஆனால் அதோடு ஆராய்ச்சி முடியல. நமக்கான செய்தி அங்கே தான் இருக்குது. என்னென்னா, யாருடைய மலத்தை எடுத்து இவனுடைய வயிற்றில் வச்சாங்களோ இவன் வாங்கினவர் மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவருடைய புத்திசாலித்தனம், அவருடைய ஆட்டிடியூட், அவருடைய மைண்டுடைய மேனேஜ்மெண்ட் எல்லாம் இவனுக்கு வர ஆரம்பிச்சு மிக ஆச்சரியப்பட்டு போனாங்க. என்னடா, நம்ம மலத்தை தானே எடுத்து வச்சோம், மூளையவா கட் பண்ணி வச்சோம், ஏன் இப்படி வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது, குடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், அதிலிருந்து வெளியாகக்கூடிய எம்ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க, அந்த எம்ஆர்என்ஏ வெளியே விடக்கூடிய புரதங்கள் வந்து இவனுடைய மூளையில் இருக்கக்கூடிய புரதங்களோடு பேசுகிறதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. உன்னுடைய குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ்லாம் நல்லா இருந்தால் தான் உன்னுடைய அறிவாற்றல், முன்னாடி என்ன நினச்சாங்க, உன் சீரணத்துக்கு மட்டும்தான் அது தேவை நினச்சாங்க. இன்றைக்கி சீரணம் மட்டும் இல்லை, உன்னுடைய மெட்டபாலிசம், உன்னுடைய இம்யூனிட்டி, உன்னுடைய அதாவது நோய் எதிர்ப்பாற்றல், குறிப்பாக புற்றுநோய்கள் முதலான எதிர்ப்பாற்றல், மூளையினுடைய செயல்திறன், அத்தனைக்கும் உன் குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிற முடிவு இன்றைக்கி வந்துருச்சு. ஆட்டிசம்ங்கிற நோய், அந்த ஆட்டிசம்ங்கிற நோய் வந்து நடுவில் கொஞ்ச நாள் வந்து என்ன நினச்சாங்கன்னா, இந்த வேக்சின்களால் வருது, குறிப்பாக எம்எம்ஆர் வேக்சினை வந்து பழித்து சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, குடலில் இருக்கக்கூடிய நல்லது செய்கிற பாக்டீரியாவை இம்ப்ரூவ் பண்ணால் ஆட்டிசம் நோயை கட்டுப்படுத்தலாம் என்கிற ஆய்வு முடிவுகள் வெளியாக வர ஆரம்பிச்சிருச்சு. 2-3 ஆண்டுகளில் மிகச்சிறந்த மருந்துகள் கொண்டு வந்துருவோங்கிற ஒரு நிலைக்கு பல முன்னணி பல்கலைக்கழகங்கள், மெசசிட்ஸ் யூனிவர்சிட்டியில் பெரிய அளவில் இதற்கான ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நாம் இதில் என்ன செய்தியை எடுத்துக்கொள்ளணும்னா, நாம் சாப்பிடக்கூடிய உணவு எந்த சூழல்லையும் உள்ளே இருக்க பாக்டீரியா வைரஸை பாதிக்கக்கூடாது. எது அப்படியான உணவுன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த குப்பை உணவில் இருக்கக்கூடிய சோடியம் நைட்ரேட்டோ, மோனோசோடியம் குளுட்டமேட்டோ, பொட்டாசியம் நைட்ரேட்டோ கண்டிப்பாக இந்த பாக்டீரியாவை சிதைக்கும். குப்பை உணவில் இருக்கக்கூடிய சோடியம் நைட்ரேட்டோ, மோனோசோடியம் குளுட்டமேட்டோ, பொட்டாசியம் நைட்ரேட்டோ கண்டிப்பாக இந்த பாக்டீரியாவை சிதைக்கும். மரபு உணவுகள் நிச்சயமாக இதுக்குள்ளே சிதைச்சிருக்காது. ஏன்னா சிதைச்சிருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி அப்படியான விஷயங்கள் இல்லை. அதனால் நாம் முடிந்த வரைக்கும் நம்முடைய அன்றாட உணவுகளில் இந்த குப்பை உணவுகளின் கூட்டத்துக்குள்ளே போய் சிக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப அடிப்படையாக நாம் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்.